நண்பர்கள் அனைவருக்கும் நூற்றுக்கு கணினி ஆசிரியர்களுக்கான கோரிக்கைக்கு மத்திய அரசு பதில் மனு அளித்துள்ளது அது குறித்த முழுமையான தகவல் தொகுப்பை தற்போது இந்த பதிவு மூலம் தெரிந்து பாருங்கள் தமிழ்நாடு பி எட் கணினி ஆசிரியர்கள் வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் வே உமரேசன் சமீபத்தில் அவர்கள் அவர்களது கோரிக்கை மனுவை மத்திய கல்வி அமைச்சகத்திற்கு சமர்ப்பித்திருந்தார் அந்த மனுவில் அவர் கணினி அறிவியல் பாடத்தை தொடக்க கல்வியில் இருந்து அறிமுகம் செய்ய வேண்டும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் நலன் கருதி கணினி அறிவியல் பாடத்தை கட்டாய பாடமாக்க வேண்டும் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப கணினி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் குறைந்தபட்சம் அரசு பள்ளிகளில் ஒரு கணினி ஆசிரியர் பணியிடத்தை உறுதி செய்ய வேண்டும் அரசு அலுவலகங்களில் கன்னி இயக்குபவர் பணியிடங்கள் மாநிலங்களில் கணினி ஆசிரியர் நியமிக்க வேண்டும் அது போன்ற மாநிலத்தில் அறுபதாயிரம் கணினி பட்டதாரி ஆசிரியர்கள் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் மனுவில் தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் மத்திய கல்வி அமைச்சகத்திலிருந்து பதில் அனுப்பப்பட்டுள்ளது அந்த பதில் மனுவில் கணினி ஆசிரியர் சங்கத்தினர் வழங்கிய பரிந்துரைகள் மற்றும் கோரிக்கைகளை டிஜிட்டல் லேர்னிங் எஜுகேஷனால் கவனிக்கப்படும் என ஒரு தெளிவற்ற பதில் அளிக்கப்பட்டுள்ளது அந்த பதில் மனுவை தான் நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மாநில பொது செயலாளர் குமரேசன் அவர்கள் கூறும்போது தற்போது அரசியல்வாதிகளால் டிஜிட்டல் இந்தியா என்று அழைக்கப்படும் நம் நாட்டில் அதே டிஜிட்டல் கல்வி ஏழை மாணவர்களுக்கு மறுக்கப்படுகிறது நவீன டிஜிட்டல் அரசு வளர்ச்சியில் பயணித்து கொண்டிருக்கும்போது ஏழை மாணவர்களுக்கு கணினி கல்வி கண்ணாமூச்சியாகவே உள்ளது தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு கணினி கல்வி வழங்கப்படும் போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏன் கண்ணின் கல்வி மறுக்கப்படுகிறது என்பது பிரதானமான கேள்வியாக மத்திய மாநில அரசை நோக்கி கேள்வி உள்ளது இதே மாநில அரசு மேல்நிலை கல்வியில் பயின்ற மாணவர்களிடம் கணினி அறிவியல் பாடத்தை செயல்முறையில் முறையாக பயின்றுள்ளனரா என்பது குறித்து ஆய்வு நடத்தினால் அதிர்ச்சிகரமான முடிவுதான் கிடைக்கும் இதை காரணம் தான் கணினி கல்வியை தொடக்க பள்ளி முதல் தொடங்க வேண்டும் என்று கடந்த பத்து ஆண்டுகளாக போராடி வருகின்றோம் ஆனால் எங்களின் கோரிக்கைகளை இயற்கை ஏற்க மறுக்கப்படுகிறது ஆனால் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையில் அப்போதே கணினி கல்வியை அறிமுகப்படுத்தி புரட்சி செய்த நிலையில் அடுத்து வந்த அரசு கணினி கல்வியை கிடப்பில் போட்டது தற்போது உள்ள திமுக அரசு கலைஞரின் கனவு திட்டத்தை கணினி கல்வியை நிறைவேற்றி ஏழை குழந்தைகள் சிந்தனையில் கணினி